அன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கோழிக்குமே தீன் வச்சுட்டு கிணி கோழி குஞ்சுக்கு தீன் வைக்கிறது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அடுத்தது அடை கோழிக்கு வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அடக்கோழி படுத்தக்கூடிய இடத்துக்கு வந்து பார்த்தேன் அந்த கோழி எந்த உணர்வுமே இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பார்க்குற ஒரு மாதிரி ஆகி போச்சு என்னடா செத்து போச்சு அப்படின்னு சொல்லி பாய் பார்த்தேன் ஆனால் சுத்தமாக உயிரே கிடையாதுங்க சரி இதுக்குள்ளே வந்துட்டு தேலோ இல்லை பூரானோ இல்லை பாம்போ ஏதாவது இருந்துன்னு சொல்லிட்டு அதோட ரக்கையை திருப்பி போட்டு பார்த்தேன் அந்த கோழி அப்படியே செத்து போய் கிடந்தது அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா பாம்பு ஊதி இருக்கும் அப்படி இல்லாட்டி தேல் கீழ் ஏதாவது கடிச்சிருந்தா கூட இந்த மாதிரி கோழி செத்து போயிடும் அப்படின்னு சொன்னார் சரி இது ஒரு முட்டையெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காண்டி அடக்கோழி ஒன்று தேடணுங்க சரி இன்னொரு செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடை இருந்தது சரி இந்த அடைக்கோழி கொண்டு வந்து இந்த கோழி முட்டையில் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி முட்டையில நாங்கள் கொண்டு வந்துவிட்டோம் உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி அந்த முட்டையை வந்துட்டு தன்னுடைய முட்டையாக நினைச்சு அதை எல்லாமே வயிற்றுக்கடி எடுத்து வச்சிருது இதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லா முட்டையுமே பத்து நாள் ஆன முட்டைகளுங்க இப்போ வேறு ஏதாவது கோழி அடைப்படுக்கலைன்னா அந்த முட்டையெல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் சரி இது படுத்துருச்சு அப்படிங்கிற மனநீரோடு இதுக்கு தீன் தண்ணி வச்சுட்டு எறும்பு மருந்து கொஞ்சம் போட்டு விட்டு